சிம்ம ராசிக்காரர்களுக்கு அதிசார குருபெயர்ச்சி என்ன யோக பலன்களை கொடுக்க இருக்கிறது என்பதை பற்றி இந்த வீடியோல பார்ப்போம். அதாவது விளம்பி வருடம் மாசி மாசம் 29ஆம் தேதி முதல் வைகாசி மாசம் 4ஆம் தேதி வரை இந்த அதிசார குருபெயர்ச்சி நடக்க இருக்கிறது. அதாவது மார்ச் மாசம் 13ஆம் தேதி முதல் மே மாதம் 18ஆம் தேதி வரை, அதாவது ஒரு 65 நாட்கள் குரு பகவான் விருச்சக ராசியிலிருந்து தனுசு ராசிக்கு செல்ல இருக்கிறார். இந்த 65 நாட்கள் பிறகு இந்த குரு பகவான் மீண்டும் விருச்சக ராசிக்கு இடப்பெயர்ச்சி அடைவார். இது ஒரு குறுகிய பேச்சு, குறுகிய கால பேச்சு என்றுதான் சொல்ல வேண்டும். இந்த அதிசாரம் என்பது கிரகங்கள் தனது சுற்றுவட்ட பாதையில் செல்லும் பொழுது சுழற்சி வேக மாறுபாடு காரணமாக அடுத்த ராசிக்கு செல்லக்கூடிய ஒரு நிலை, இதுதான் வந்து அதிசாரம். இந்த அதிசாரம் அதிசார பேச்சையும் மனித வாழ்வில பல மாற்றங்களை பல ஏற்றங்களை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பாக இருக்கும். அந்த அளவில் பார்க்க போனோம்னா சிம்ம ராசிக்காரர்களுக்கு இன்னைக்கு இந்த அதிசார குருபெயர்ச்சி என்ன யோகத்தை தர இருக்கிறது, இந்த மார்ச் 13க்கு பிறகு ஒரு 65 நாட்கள் நடக்கக்கூடிய இந்த பேச்சு என்ன யோகத்தை தர இருக்கிறது என்பதை பற்றி இந்த விடுவில பார்ப்போம். பொதுவா சிம்ம ராசிக்காரர்கள் தலைமை பதவிக்கு உகந்தவர்கள். ஏனென்றால் சூரியன் வந்து எல்லா கிரகத்திற்கும் தலைமை கிரகம். சூரியனுடைய ஒளியை பெற்றுதான் மற்ற கிரகங்கள் பிரகாசிக்கிறது. அதுபோல சூரியனை மையமாக வச்சுதான் நவக்கிரகங்கள்லாம் சுற்றி வருது. அதே போல இந்த சிம்ம ராசிக்காரர்கள் மக்கள் மத்தியில ஒரு நல்ல ஒரு பொறுப்பான பதவியில இருப்பாங்க. மக்களை வழிநடத்தி செல்லக்கூடிய சிறந்த பதவிகள் இருக்கக்கூடியவர்கள் இந்த சிம்ம ராசிக்காரர்கள். அதுபோல சிம்ம ராசிக்காரர்கள் அரசியல், அரசாங்கம் போன்றவற்றில் உயரிய பதவியில் இருக்கக்கூடியவர்களாக இருப்பாங்க. சமுதாயத்தை வந்து நல்வழிப்படுத்தக்கூடியவர்களாக, சமுதாயத்தில் உயர்ந்த எண்ணங்கள் உடையவர்களாக இந்த சிம்ம ராசிக்காரர்கள் இருப்பார்கள். நல்ல கம்பீரம், நேரம் தவறாமை, தைரிய வீரியம் நிறைந்தவர்கள். பணக்காரர், ஏழை, வலியவர், எளியவர் என்ற பாகுபாடு இல்லாமல் பழகக்கூடியவராக இருப்பதால் மக்கள் மத்தியில் ஜனவசியம் நிறைந்தவராக இருப்பார். மக்கள் மத்தியில் ஒரு புகழ் வாய்ந்தவராக இந்த ஜாதகர் இருப்பார் சிம்ம ராசிக்காரர்கள். இந்த குரு பயிற்சியானது சிம்ம ராசிக்காரர்களுக்கு மிக சிறந்த யோக பலன்களை கொடுக்கும். ஏன்னா இது நாள் வரையும் 4ஆம் இடத்தில் இருந்த குரு பகவான் இப்ப 65 நாட்கள் வந்து 5ஆம் இடத்திற்கு செல்ல இருக்கிறது. இந்த 5ஆம் இடம் என்பது ஒரு அதிர்ஷ்டத்தை குறிக்கக்கூடிய ஸ்தானம். பொதுவாகவே 5ஆம் இடம்ங்கிறது பூர்வ புண்ணியம், கொடுப்பனை இருந்தால்தான் நமக்கு வாழ்க்கையில முன்னேற்றம் உண்டாகும் என்று சொல்லக்கூடிய ஸ்தானம். அப்ப இந்த 5ஆம் இடம் வலுத்தால்தான் ஒரு மனிதனுடைய இந்த உலகத்துல அவங்களுக்கு ஏதாவது கொடுப்பனை இருக்கு. இந்த உலகத்துல நல்லா வாழணும்னா முதல்ல 5ஆம் இடம் ஒரு ஜாதகத்துல பலம் பெறணும். அப்ப இந்த குரு பகவான் 5ஆம் இடத்திற்கு வரும்பொழுது நல்ல சிறப்பான பலன்களை கொடுக்க முடியும். ஸ்ரீர் அதிர்ஷ்டங்கள் எல்லாம் கொடுப்பாரு. இதுக்கு முன்னால இப்ப பாத்தீங்கன்னா 10ஆம் மாசத்துல இருந்து இந்த குரு பகவான் 4ஆம் இடத்துல இருக்கிறாரு. 4ஆம் இடத்துல இருக்கிற காலகட்டங்கள் வந்து அவ்வளவு ஒரு யோகமான பலன்களை கொடுக்க முடியாது குரு பகவானால. ஏன்னா குரு பகவான் பார்க்கின்ற இடங்கள் பலம் பெறுமே தவிர 4ஆம் இடத்துல ஸ்தான வலுவு கிடையாது குருவுக்கு. கோச்சாரத்துல 4ஆம் இடத்தை வந்து பாதிக்கக்கூடிய ஒரு அமைப்பெல்லாம் கொடுக்கும். 4ஆம் இடத்துல தாயை குறிக்கக்கூடிய தாயாருக்கு மருத்துவ செலவுகள், வண்டி வாகனம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல நிறைய செலவுகள், அதுபோல இடம், பூமி, கட்டடம் இதெல்லாம் வந்து செலவுகளை கொடுப்பாரு. புதுசா வீடு கட்டுறது, புதுசா இடம் வாங்குறது, ஒரு இடத்த விக்கிறது, இதெல்லாம் பாத்தீங்கன்னா 4ல குரு இருக்கும் போது செய்ய முடியும். இப்ப அதெல்லாம் நடந்துகிட்டு இருக்கு. இப்ப சிம்ம ராசிக்காரர்களுக்கு இந்த கௌரவம், அந்தஸ்து இதெல்லாம் கொஞ்சம் இந்த காலகட்டத்துல நமக்கு கொஞ்சம் குறைவு ஏற்படும். இந்த காலகட்டத்துல அதை வந்து பெரிதாக எண்ணக்கூடாது. ஒரு சிலருக்கு பாத்தீங்கன்னா பதவி சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல மேல போகக்கூடிய விஷயங்கள்ல வந்து தடங்களை கொடுக்கும். தடங்களுக்கு பிறகுதான் அந்த பதவி உயர்வுங்கிறது உண்டாகும். அப்படிப்பட்ட விஷயம்தான் இந்த 4ல குரு இருக்கிறது. நிம்மதி ஒரு ஜாதகனுக்கு நிம்மதியை குறைக்கும் அந்த 4ல குரு இருக்கிற காலகட்டம். அதனால இந்த சிம்ம ராசிக்காரர்களுக்கு 4ல இருக்கிற இந்த காலகட்டங்கள்ல நிம்மதி, முன்னேற்றம் இதெல்லாம் கொஞ்சம் தடைபடும். ஆனா தடைக்கு பிறகு குரு 5க்கு வந்த பிறகு அந்த மாற்றங்கள் எல்லாம் நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும். இப்ப பாத்தீங்கன்னா 4ல குரு இருக்கிற காலத்துல போர்வெல்லே தண்ணி வராது, புதுசா போர் போற மாதிரி எல்லாம் அமைப்பு காட்டும். அதுதான் அந்த 4ல குரு படம் 4ஆம் இடத்தை வந்து பாழ்படுத்தும். இந்த நிலைமை ஒரு குறிப்பிட்ட காலம் இப்போ தற்போது மாறுகிறது. இடையில பாத்தீங்கன்னா இப்ப குரு பகவான் வந்து பேச்சு வந்து 5ஆம் இடத்துக்கு எப்பன்னா அக்டோபர் நவம்பர் மாதங்கள்ல தான் பேச்சு. இப்ப இடையில இந்த அதிசார பேச்சுங்கிறதும் ஒரு சில மாற்றங்களை சிம்ம ராசிக்காரர்களுக்கு கொடுக்க இருக்கிறது. எப்படின்னா திடீர் அதிர்ஷ்டம், இப்ப ஏதாவது ஒரு தேங்கி போன விஷயங்கள்லாம் முடிவுக்கு வரும். இப்ப ஏதாவது வீடு கட்டிட்டு இருக்காங்க, கொஞ்சம் தடங்களா இருக்கு அப்படின்னா அதெல்லாம் நிவர்த்தி ஆகும். குழந்தை பாக்கியம் இல்ல அப்படிங்கிறவங்களுக்கெல்லாம் குழந்தை பாக்கியத்தை கொடுக்கும். பதவி உயர்வு இல்ல அப்படிங்கும் போது இந்த காலகட்டத்துல பதவி உயர்வு கிடைக்கும். இன்கிரிமெண்ட் இதெல்லாம் கொடுக்கக்கூடிய காலம். 5ஆம் இடத்துல குரு இருக்கிற காலம் நல்ல மதிப்பு, மரியாதை, அதிர்ஷ்டம் இதெல்லாம் கொடுக்கக்கூடிய காலகட்டத்தை உங்களுக்கு இந்த ஒரு குறிப்பிட்ட காலகட்டம் மட்டும் வருது. இந்த காலகட்டங்கள்ல உங்களுக்கு என்ன ஒரு குறையோ அந்த குறையை நிவர்த்தி செய்வதற்காக இந்த குரு 5ஆம் இடத்துக்கு வந்திருக்கிறார். அப்புறம் 11ஆம் இடத்துல ராகு பகவான் இருக்கிறாரு. 5ல சனி கேது இதெல்லாம் கூடியிருக்கிறாங்க. இப்ப சனியும் பலம் பெறும், கேதும் பலம் பெறும், நல்ல புத்தி தெளிவு, நல்ல தீர்க்கமான ஒரு முடிவு
எந்த ஒரு காரியத்தையும் இந்த காரியத்தை இப்படிதான் செய்யணுங்கிற ஒரு எண்ணத்தெல்லாம் அஞ்சுல குரு இருக்கும்போது சரிவாரு. அப்ப இந்த ரெண்டு மாசமும் ரொம்ப தெளிவான சிந்தனையில இருப்பீங்க, எடுக்கிற முடிவுலாம் சரியா இருக்கும். அப்படிப்பட்ட ஒரு அமைப்பு அஞ்சுல குரு இருக்கும் பொழுது. பதினோராம் இடத்தை பார்ப்பதனால மூத்த சகோதரருக்கு யோகம் கிடைக்கும், வெளிநாடு வெளியூர் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாம் நல்ல சிறப்பாக அமையும். மேலும் குரு பகவான் பார்க்கின்ற இடங்கள் பலம்பெறும். குரு பகவான் வந்து சிம்ம ராசிக்கு அஞ்சுல இருந்து பார்க்க போனா ஒன்பதாம் இடத்தை பார்க்கும், பதினோராம் இடத்தை பார்க்கும், உங்கள் ராசியை பார்க்கும். அப்ப ஒன்பதாம் இடத்தை பார்க்கிற காலம் என்ன செய்யணும், தகப்பனாருக்கும் உங்களுக்கும் ஒரு கஷ்டங்கள் நீங்கி ஒரு நல்ல முடிவு ஏற்படும். தகப்பனார் சொத்து ஒரு சிலருக்கு வந்து சேரும், ஒரு சிலர் பாத்தீங்கன்னா பொது காரியங்களில் ஈடுபட்டு நல்ல ஒரு முன்னேற்றத்தை காணக்கூடிய ஒரு அமைப்பாக இருக்கும். இந்த காலகட்டத்துல நிறைய கோயில் குளங்களுக்கு சென்று வர முடியும். அது மாதிரி கோயில் குளத்துக்கு ஏதாவது உங்களால முடிந்த ஒரு உதவிகளை இந்த காலகட்டத்துல செய்ய முடியும். ஒன்பதாம் இடம் என்பது வெளிநாட்டை பத்தி சொல்லக்கூடிய ஸ்தானமும் ஒன்றாகும். அப்ப வெளிநாடு போறதுக்கான வாய்ப்புகளும் சிம்ம ராசிக்காரர்களுக்கு இந்த குருவினுடைய பார்வையினால அமையும். அஞ்சாம் பார்வையா ஒன்பதாம் இடத்தை பாக்குது. அப்ப ஒன்பதாம் இடம்ங்கிறது ரொம்ப சிறப்பான ஒரு அமைப்பு பெறுகிறது இந்த காலகட்டங்கள்ல. இந்த ஒன்பதாம் இடத்தை பார்க்கின்ற காலகட்டம் தான தர்மம் யோகம் பாக்கியம் இதெல்லாம் கூடுவதற்கான அமைப்பை காட்டும். ஏன்னா ஒன்பதாம் இடங்கிறது பாக்கியம், நல்ல பாக்கியங்களை பெறக்கூடிய ஒரு அமைப்பாக இந்த ஒன்பதாம் இடத்தை குறிப்பாக்குற காலம் அமையும். அது போல பதினோராம் இடத்தை குறிப்பாக்குது, அது ரொம்ப சிறப்பான விஷயம். இந்த மூத்த சகோதரருக்கு யோகத்தை தரும், பெண்களால் உதவி கிடைக்கும், வாகன லாபம் பூமி லாபம் இதெல்லாம் கிடைக்கும், எடுக்கிற காரியங்கள்ல வெற்றி கிடைக்கும், அரசியல் அரசாங்கத்துல எல்லாம் பதவி கிடைக்கும். சிம்ம ராசிக்காரர்கள் பெரும்பாலும் பாத்தீங்கன்னா அரசியல் இருப்பாங்க, அரசாங்கத்துல நல்ல பதவியில் இருப்பாங்க. இன்னும் மேல் பதவி கிடைக்கக்கூடிய ஒரு அமைப்பு இந்த காலகட்டத்துல கிடைப்பதற்கு சாத்தியமாகும். அதுவே அரசியல் இருக்கிறவங்க எல்லாம் ஒரு திடீர் திருப்பு முனை அஞ்சல குரு வரும்போது இந்த காலகட்டங்கள்லாம் ரொம்ப சிறப்பா இருக்கும். ஒரு சிறந்த பேச்சு என்றே சொல்ல முடியும். ஒரு நல்ல பிரச்சனைகள் எல்லாம் முடிவாகி ஒரு கஷ்டங்கள் விலகி நல்ல சந்தோஷத்தை அடையக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த காலகட்டம் உங்களுக்கு விளங்கும். அதுபோல ஒரு அரசாங்கத்திலிருந்து வரக்கூடிய அனுகூலங்கள், அரசாங்கத்திலிருந்து வரக்கூடிய ஒரு சலுகைகள்லாம் உங்களுக்கு இந்த காலகட்டத்துல கிடைக்கக்கூடிய அமைப்பை காட்டும். அது மாதிரி வெளிநாடுகள்ங்கிறது பொதுவா ஒன்பதாம் இடம் பதினோராம் இடம் தான் வெளிநாட்டை பத்தி சொல்லக்கூடிய ஸ்தானம். அந்த ஸ்தானத்தெல்லாம் குரு பார்க்கறதுனால அஞ்சுல இருந்து இந்த விஷயங்கள், வெளி மனிதர்கள், வெளிநாடுகள் இதெல்லாம் வந்து சிறப்பா இருக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக உங்களுக்கு விளங்க இருக்கிறது. மேலும் உங்க ராசியை குறி பாக்குறாரு, ராசியை குறி பாக்குற காலகட்டத்துல நல்ல தெளிவான சிந்தனை, ஒரு தெருக்கமான முடிவு இருக்கும். உடம்புலையும் சரி, மனதளவிலும் உடம்பளவிலும் ஒரு தெளிவான நிலைமை உண்டாகும். உங்களுக்கு உடம்புல ஏதாவது வியாதி, ஏதாவது ஒரு மருத்துவ செலவுகள் ஏதாவது பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு கூட இந்த குரு பாக்குற காலம் உங்க ராசியை குறி பார்த்தா அந்த நோய்கள் நீங்கி ஒரு புது பொலிவு உங்கள்கிட்ட உண்டாகும். அப்படிப்பட்ட அமைப்பு தான் இந்த குரு பார்வை ராசி. ஒரு ராசிக்கோ லக்னத்துக்கோ குரு பார்வை விழுந்தால் அவர்களுக்கு கஷ்டங்கள் விலகும், குடும்பத்துல மகிழ்ச்சி நிலவும், சந்தோஷம் அதிகரிக்கும், உங்கள் கவலைகளுக்கு எல்லாம் ஒரு முற்றுப்புள்ளி வரக்கூடிய ஒரு காலகட்டம் ராசியை குரு பார்ப்பது. ஐந்தாம் இடத்திலிருந்து ராசிய ஒன்பதாம் பார்வையா குரு பார்ப்பாரு. அப்ப அஞ்சுல குரு இருக்கிற காலகட்டங்கள் உங்களுக்கு நல்ல சிறப்பான யோகத்தை தர இருக்கிறார் குரு பகவான். மேலும் கணவன் மனைவிக்குள்ள நல்ல ஒற்றுமையை கொடுக்கும். ஏன்னா குரு பகவான் அஞ்சுல வர காலம், திருமண விஷயங்கள் உங்களுக்கு சாதகமா முடியும். இப்ப இதனால வரையும் சிம்ம ராசிக்காரர்களுக்கு திருமண தடங்கள் இருக்கும், இந்த காலகட்டத்துல திருமண விஷயங்கள் சாதகமா முடியும். குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும். அதனால கணவன் மனைவிக்குள்ள ஒற்றுமை அதிகரிக்கும். இந்த படிப்பு சம்பந்தப்பட்ட விஷயங்களை பாத்தீங்கன்னா இதுதான் கொடுப்பனைங்கிறது. இப்ப சிம்ம ராசிக்காரர்கள்லாம் நாலுல குரு இருக்கிற காலம் பாத்தீங்கன்னா படிப்புல நிறைய கஷ்டங்களை கொடுத்துருக்கோம். ஆனா இப்ப அஞ்சு நல்லா எக்ஸாம் எழுதுற நேரத்துல அஞ்சுல குரு வருவது உங்களுக்கு நல்ல சிறப்பான ஒரு எக்ஸாம வந்து நல்லா எழுதி முடிக்கக்கூடிய ஒரு காலகட்டம், நல்ல மதிப்பெண் பெறக்கூடிய ஒரு சிறப்பான ஒரு அமைப்பு உங்களுக்கு வந்துருச்சு சிம்ம ராசிக்காரர்களுக்கு. அது போல சொந்தமா தொழில் செய்யக்கூடியவங்க லாபம் பெறுவீங்க, வெளிநாடு செல்லக்கூடியவங்க நல்ல சிறப்பா போகலாம், புது காரியங்கள் சுபகாரியங்கள் வீட்டுல நடப்பதற்கான சாத்தியக்கூறுகள் உருவாகும், திருமணம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் வெளிநாடு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் உங்களுக்கு இந்த காலகட்டத்துல சாதகமாக இருக்கும். எடுத்த காரியத்தெல்லாம் வெற்றி பெறக்கூடிய ஒரு நாட்கள் இந்த 65 நாட்களும் உங்கள் வாழ்க்கையில மறக்க முடியாத நாட்களாக இருக்கும். அஞ்சுல குரு இருக்கிற காலம் ஏச்சமான அமைப்பு. குரு பார்வை உங்களுக்கு குரு அஞ்சாம் இடத்துக்கு நான் அக்டோபர் நவம்பர் மாதங்கள்ல தான் முழுமையான பேச்சு அடைகிறார். அந்த ஐந்தாம் இடத்துக்கு குரு வர ஒரு 13 மாதங்களும் சிறப்பான யோகத்தை நீங்கள் பெற இருக்கிறீர்கள். 2019 நவம்பருக்கு பிறகு இப்ப இந்த குறுகிய பேச்சு கூட உங்களுக்கு சிறப்பான உங்களுடைய தடங்களான எல்லா காரியங்களும் நிவர்த்தி ஆகக்கூடிய ஒரு வாய்ப்பை இந்த சிம்ம ராசிக்காரர்களுக்கு கொடுக்க இருக்கிறது. இப்ப எல்லா வகையிலும் பார்த்தோம்னா இந்த சிம்ம ராசிக்காரர்களுக்கு இந்த அதிசார குரு பயிற்சி சிறப்பான யோகத்தை அள்ளி வீச போகிறது. கலைத்துறையில் இருப்பவங்க நல்ல சாதகமான பலன்களை இந்த காலகட்டங்களில் பெற முடியும். மொத்தத்தில் இந்த பயிற்சி சிறப்பான பயிற்சி என்று சொல்ல முடியும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க கருத்துக்களையும் கேள்விகளையும் கமெண்ட்ஸ் தருவீங்க. நம்ம இன்னும் பல வீடியோ கொடுக்க இருக்கிறோம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.